வெல்கம் டு மை சேனல் அஸ்மித் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான கிராஃப்ட் தாங்க. இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெலகனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷனுமே கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்திங்கன்னா கார்போர்ட் அட்டை உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹார்டின் ஷேப்பில் நான் இப்போ பேப்பரில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு காம்பஸ் வச்சு ஒரு குட்டியோண்டு சர்க்கிள் போட்டுக்கலாம், ஸ்மால் சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹார்டின் நம்ம பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுருந்தோடனே இதை இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம், அதாவது மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாங்க. அல்லது அப்படியே கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம், அதாவது மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்குன்னு பேப்பர் கட் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ரெண்டையுமே கட் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து லைட் பிங்க் இல்லை, அதனால் நான் திக் பிங்க்கும் ஒயிட் கலருமே ஆட் பண்ணி ஒரு லைட் பிங்க் வந்து மேக் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலுமே நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம், போஸ்டர் அல்லது அக்ரலி கலர். நீங்கள் பிளாக் கலர் அடிக்கலாம், ப்ளூ கலர் அடிக்கலாம், எந்த கலர் வேணாலுமே அடிக்கலாம். பட் நான் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தான் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பிங்க் கலர் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் லைட்டாக ஒயிட் கலருமே ஊற்றிக்கலாம். நீங்கள் ஹார்டின்க்கு வேணும், சரி சர்க்கிளுக்கு வேணும்னா கலர் அடிங்கங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் நான் கலர் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே கலர் அடிச்சுக்கலாங்க. கலர் அடிச்சுட்டு பார்க்கலாம், சர்க்கிளுக்கும் ஹார்டின்க்குமே கலர் அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க, ஒரு மாதிரி வளையிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையாது. அதுக்கப்புறமேட்டுக்கே பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்றத செகண்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். ஒரு 30 ஒரு 40 வரைக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன் பேப்பர் ரோல். அல்லது நீங்கள் கம்மியாக ஒட்டுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 20 வரைக்கும் கூட பண்ணிக்கலாம், 30 தான் ஒட்டணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சர்க்கிளை பொறுத்த மாதிரி தாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன் நான் வந்து ஒட்டி காட்டுறேன், சும்மா வச்சு அதுக்கப்புறம் ஒட்டி காட்டுறேன், ஒரு 4 இது ஒட்டி காட்டுறேன். ஃபெஃபிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாங்க நல்லாயிருக்கும் பார்க்க, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஃபெஃபிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அது கூட வச்ச உடனே ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போ 4 மறு இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஹார்ட் நேமே இதில் வந்து ஒட்டிக்கலாம் ஃபெஃபிகால் போட்டு. ஓகே, இப்போ வந்து ஒட்டிக்கலாம். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி நல்லா திக்காக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கே நீங்கள் இந்த மாதிரி பிளைனாக வால் ஹேங்கிங் பண்ணால் கூட ஓகே தான், ஆனால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நான் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும் பிளாக் கலர் சார்ட்டுமே எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நான் பார்த்திங்கன்னா ஹார்டின் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் கொஞ்சம் பெரிய ஹார்டின், அதை விட கொஞ்சோண்டு சின்ன ஹார்டின் வந்து பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி, அழகாகவுமே வரும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் மார்க் பண்ணுறதுக்கு. அதை வச்சு அந்த பேப்பர் வேறு இல்லையா, நீங்கள் வந்து கார்போர்டு அப்படின்னா கூட அது வாட்டுக்கு நின்றுக்கும், பேப்பர்னால பறந்துகிட்டே இருக்கும் இல்லையா.
அதனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி மடக்கி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்மளுக்கு வந்து ஒரு 4 ஹார்டின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா 31 ஹார்டின் வந்து எடுத்திருக்கேன். நான் பேப்பர் ரோல் பார்த்திங்கன்னா 31 ஒட்டியிருக்கேங்க. அதே அந்த 31 பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலருமே செஞ்சுக்கலாம். பிளாக் கலர் ஹார்டினையுமே இதையுமே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஹார்டின் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நான் அந்த அளவுக்கு அந்த ப்ளூ கலர் அளவுக்கே நான் வந்து செஞ்சுருக்கேன். இது செஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அந்த பிளாக் கலர் ஒட்ட போகிறோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒட்டுறதை காட்டுறேன். நீங்கள் சாதா கம் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கே நான் வந்துட்டு பேப்பர் ரோலில் ஒட்டுறதுக்கு தாங்க இது வந்து செஞ்சுருந்தேன். இதை எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்களேன். ஒரு மாதிரி தலையிலாக ஒன்று பார்த்திங்கன்னா நேராக நேராக ஒட்டணுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலையிலாக ஒட்டணும். எப்படி தலையிலாக ஒட்டுறது அப்படின்றதுமே காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க தலையிலாம் ஒட்டிக்கோங்க. அல்லது நீங்கள் அப்படியே நேராக ஒட்டினதுனாலுமே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா இதுலேயுமே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ப்ளூ கலர் செஞ்சு வச்சுருந்தேன்ல, அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் சார்ட்லேயுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒட்ட போகிறதில்ல, நேராக சர்க்கிள் மாதிரி ஒட்ட போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாங்க. அந்த கேப் விடணுங்க. இதே மாதிரி சர்க்கிளாக எல்லாத்துக்குமே ஒட்டிக்கலாம். நான் இன்னொன்றுமே ஒட்டி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க ஒட்டணும். அப்படியே சர்க்கிளாக ஒட்டிகிட்டே வாங்க. அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இந்த பிங்க் கலர் ஹார்டின் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் குட்டியாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சார்ட்டில் வந்துட்டு ஹார்டின் வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் ஹார்டினை விட அதை விட கொஞ்சம் குட்டியாக பிளாக் கலர் ஹார்டினையுமே செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வரிசையாக ஒட்டிகிட்டே வாங்க. அதுவுமே இதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பிளெயினாக விட்டுறதுனாலுமே விட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர் கூட அடிக்கலாங்க. ஒயிட் கலர் இதோட சூப்பராக தான் இருக்கும். அந்த நான் பிங்க் கலர் அடிச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் பிளாக் கலர் கொஞ்சம் பெருசானதுனால கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கே ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஒட்டுறதை காட்டுறேன். இப்படி பறக்கிற மாதிரி ஒட்டினீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. பட் நான் கொஞ்சம் நிறையவே ஃபெவிகால் வச்சிட்டேன், அதனால் அதுவாகவே ஒட்டிக்கிச்சு நல்லா. அதே மாதிரி நான் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலருமே செஞ்சிட்டேன். ஓகேங்க, இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.